அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாளை 3/5/2022 செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடியதான் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு. ஏன்னா அக்ஷய பாத்திரம் போல பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷய திருதி அன்று வந்து நம்ம நகை வாங்கி சேர்த்தோம் அப்படின்னாலே அல்லல்ல பெருகும், இல்லங்கள் என்றுமே மகிழ்ச்சியாக சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து தங்கம் வாங்கி சேர்த்துட்ருக்கோம். சரி, இப்போ இந்த நாளில் வந்து தங்கம் மட்டும் வாங்கணுமா, தங்கம் கட்டாயம் வாங்கணுமா, இல்லை தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா அக்ஷய திருதி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் தவற விடாமல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். அதோடு சேர்த்து அக்ஷய திருதி நன்னாளில் பார்த்தீங்கன்னா தங்க வாங்குறத காட்டிலுமே மிக முக்கியமான ஒரு 5 பொருட்கள் வீட்டில் வாங்கி வைத்தோம் அப்படின்னா வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லையா? அதனால தான் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில்னா, நாளை வரக்கூடிய அக்ஷய திருதியில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு 5 மிக முக்கியமான பொருட்கள் தங்கத்தை தவிர்த்து தங்கம் வாங்கக்கூடிய ஒரு உகந்த நேரம், அதோடு சேர்த்து இந்த ஒரே ஒரு பூஜையை மட்டும் நீங்கள் இன்று திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா செய்து பாருங்க, சொல்ல முடியாது நாளைக்கு கூட தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த பதிவு செய்ய வேண்டிய அற்புதமான 2 தானங்கள் இருக்கு நாளை அக்ஷய திருதி நாள், அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. அக்ஷய திருதியை நாளை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன பூஜை இருக்குது, அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்று மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும் வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. எப்பொழுதுமே காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்வோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா இன்று மாலை விசேஷமான ஒரு தீபம், அதாவது சின்ன ஒரு பித்தளை கிண்ணம் மாதிரி எடுத்துப்போம், அதில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்த அரிசி அக்ஷதன்னு சொல்லுவோம், அதுக்கு மேலே வந்து ஒரு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வெத்தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அந்த அகல் விளக்கில் புதுசாக வாங்கின நெய் ஊற்றி ஒரு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம், ஒரு சிற்றிகை ஏலக்காய், கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு, இது மூணையும் சேர்த்து நல்லா நுணுக்கி போட்டுடுங்க. ஒரு சின்ன பொடியாக மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு அதை போட்டு வச்சுட்டு சிகப்பு நிற திரியோ இல்லைனா மஞ்சள் நிற திரியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைத்து வீட்டில் குலதெய்வத்திற்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யுங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளை தவற விடாமல் சிறிதளவாவது தங்கமாவது வெள்ளியாவது வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை எனக்கு அருள்வாக அருள்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதற்கான வழிவாய்ப்பு அமையும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய பணம் கூட வராமல் இருக்கும். இப்படி ஒரு பூஜையெல்லாம் செய்யும்போது அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முடிந்த அளவுக்கு சிவபெருமானையும் நாளைக்கு மாலை வந்து வழிபாடு செய்து பாருங்கள். அவரையும் மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிருந்தாவது அற்புதமான ஒரு விசேஷமாக ஏதாவது 1-2 பணம் வராமல் கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். அப்படி வந்து சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை வைத்து நம்ம சில மங்கள பொருட்களை நாளைக்கு நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான். சரி, இப்போ என்ன ஒரு மங்கள பொருட்கள் நம்ம வாங்கணும், 5 பொருட்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க, வாங்கிருங்க புதுசாக, அப்படி இல்லைனா ஏற்கனவே இருந்ததுன்னா அதை பூஜை அறையில் எடுத்து வச்சு நம்ம சுவாமி வழிபாடு செய்யலாம். கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சரிசி, ஏலக்காய், வெல்லம், இதில் ஏதாவது ஒரு 5 பொருட்கள் மட்டும் மறக்காமல் நாளைக்கு வாங்கிருங்க. ஏன்னா தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சூழ்நிலை நமக்கு அமையலை அப்படின்னா கூட சரி, இது போன்ற மங்கள பொருட்கள் மட்டுமாவது வாங்கணும் அப்படின்னா இல்லம் என்றுமே வறுமை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையோடு வாழ முடியும் என்றெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை, முயற்சி செய்து பாருங்க. சரி, இது மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே அக்ஷய திருதி அப்படின்னாலே அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நாட்களில் கொஞ்சம் புண்ணியமும் நம்ம சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் தான தர்மங்களில் ஈடுபட சொல்லுவாங்க. தான தர்மங்கள் அப்படின்னா முதல் தானமாக கருதப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம். அன்னதானம் வந்து குறைந்தது ஒரு 3 பேருக்கோ இல்லை ஒரு 5 பேருக்கோ நம்ம செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா அன்னதானம் செய்ய முடியல அப்படின்னா பொருளாகவோ பணமாகவோ உங்கள் வீட்டில் ஏன் வேலை செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இதுவுமே வந்து ஒரு புண்ணியம் தான். ஸோ இந்த மாதிரியான புண்ணியங்களை நீங்கள் உங்களை முழுவதுமாக ஈடுபடுத்த பாருங்க நாளைக்கு வரக்கூடிய அக்ஷய திருதி நாளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள்னும் பொழுது எல்லாமே தான தர்மங்களில் சேரும். உங்களால் என்ன தான தர்மங்களில் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்து வாருங்க. அக்ஷய திருதி நாளில் புண்ணியத்தை சேர்த்தாலுமே சரி, அது பல மடங்காக பெருகி நம்ம நல்லபடியாக இன்றைக்கி வாங்குறதுக்கு தங்கம் வாங்க நமக்கு ஒரு சரியான வாய்ப்பு ஏற்படலை அப்படின்னா கூட இதற்கப்புறமாகவது நல்ல ஒரு வழிவாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுன்றதை நீங்கள் நம்புக்கு. நாளை செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஒரு அக்ஷய திருதியை நல்லல்ல நீங்கள் மறக்காமல் வெற்றிலை கொண்டு தீபம் ஏற்றி வெற்றிலை தீப வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லலாம். அதையும் கண்டிப்பாக செஞ்சுருங்க. அக்ஷய திருதி நாளான இன்று, அக்ஷய திருதி நாளான நாளைக்கு வாங்க முடியல அப்படின்னா கூட கண்டிப்பாக என்றைக்கு வாங்கணுமோ அதற்கான நேர காலம் வரும்பொழுது வாங்குவதற்கு
இன்றைய நம்ம வழிபாட்டு முறைகளில் கண்டிப்பாக நம்ம சரியான முறையில் பின்பற்றி வந்தோம் அப்படின்னா வழி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அதற்கான தெளிவான பதில்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.